இன்றையர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சிறுநீரக கற்கள், இது எதனால் உருவாகுது, யாருக்கெல்லாம் இது வந்து அதிகமாக வரும், என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கலாம், என்னென்ன மூலிகைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிறுநீரகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதான், இது வந்து ஒரு கழிவு நீக்க உறுப்பு. நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புகளையும் கழிவுப் பொருட்களையும் வந்து ஃபில்டர் பண்ணி உடம்பை விட்டு வெளியேற்றுறது தான் இந்த சிறுநீரகத்தோட வேலை. ஸோ இது உப்போட அளவு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த சிறுநீரகத்தில் தொடர்ந்து இந்த உப்புக்கள் வந்து தங்க ஆரம்பித்து அதுதான் வந்து கற்களாக மாற ஆரம்பிக்கும். இந்த கற்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம தண்ணீரோட அளவு வந்து கம்மியாக குடித்தாலும் உப்போட அளவு நம்ம உடம்புல வந்து அதிகரித்தாலும் வந்து நமக்கு சிறுநீரக பகுதியில் வந்து கற்கள் வந்து உண்டாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கப் தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரையை வந்து போடுறோம் அப்படின்னா அது வந்து அந்த சர்க்கரையில் முழுவதுமாக கரைஞ்சிரும். எந்த ஒரு செடிமெண்டேஷனையும், அதாவது அடியில் போய் படிகிறது அப்படிங்கிறது இருக்காது. இதே வந்து நம்ம ஒரு கப் தண்ணியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி கப் அளவுக்கு சர்க்கரையை போடுறோம் அப்படின்னா அது வந்து முழுசுமாக கரையாது, அடியில் வந்து அப்படியே வந்து செடிமெண்ட் ஆகி நிற்கும். இதே தான் நம்மளுடைய உடம்புலையும் தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கும் பொழுது இயல்பாக நம்ம உடம்பில் அந்த வளர்சிதை மாற்றத்தோட எண்டில் உருவாகக்கூடிய அந்த உப்புக்களும் கழிவுப் பொருட்களும் வந்து சேரும் பொழுது அது வந்து கற்களாக வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி கற்களாக மாற ஆரம்பிக்கும் பொழுது தான் நமக்கு அந்த வலியும் வந்து உண்டாக்குது. எதனாலலாம் வந்து இந்த கற்கள் உண்டாகுது, தண்ணி வந்து கம்மியாக குடிக்கிறதுனால, அதே மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால, தொடர்ந்து வந்து நிறைய வந்து வெயிலில் வந்து சுத்த வேண்டிய ஒரு நபராக இருப்பாங்க, அதிகமாக வேர்த்து கொட்ட ஆரம்பிக்கும். ஒரு பேட்ஸ்மேனாக இருப்பாங்க, இல்லை ஒரு விளையாட்டு வீரராக வந்து இருப்பாங்க. இப்போது நிறைய வந்து வெயிலில் அவங்க வந்து விளையாடும் பொழுது அவங்களோட உடம்புலேருந்து தண்ணீர் சத்து முழுவதுமாக வெளியேற ஆரம்பிக்கும். அப்போது தண்ணீரும் குறையும், அதே சமயம் உப்போட அளவும் அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு கிட்னியில் கற்கள் உண்டாகலாம். இல்லை அதிகமான அளவு உப்பு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ முக்கியமாக சிப்ஸ் வகைகள் எடுத்துக்கிறது, ஊறுகாய் வந்து எடுத்துக்கிறது, பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்ம உடம்புல வந்து உப்போட அளவை வந்து அதிகப்படுத்தும். இதனாலேயும் வந்து நமக்கு கிட்னியில் வந்து கற்கள் உண்டாகலாம். ஒரு சிலருக்கு பரம்பரையாகவே வந்து கற்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்களோட வீட்டில் எப்போவுமே வந்து பாட்டி எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த கற்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீரில் வந்து அதிகமான அளவுக்கு உப்புக்கள் இருந்ததுன்னா அந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு வந்து சிறுநீரக பகுதியில் வந்து கற்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்படுறவங்க நிறைய உடம்புலேருந்து சிறுநீர் வந்து வெளியேற ஆரம்பிக்கும், அவங்களுக்கும் வந்து கற்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வாட்டி வந்து கல் உருவாயிடுச்சுன்னா அடிக்கடி அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தைராய்டு சம்மந்தமான பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க, பிசிஓடியால் பாதிக்கப்படுறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து அடிக்கடி வந்து கற்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கற்கள் உருவாகும் போது என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, முதுகோட பின்பகுதியிலேருந்து வலி உண்டாகி அது வந்து அவங்களுடைய அடிவயிற்று பகுதியில் வந்து முன்ன நம்மளுடைய அந்த கிராயின் ரீஜன் வரைக்கும் வந்து யூரின் போகிற இடம் வரைக்கும் வந்து வலி நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரியான ஒரு வலி இருக்கும். கூடவே யூரின் போகிறப்ப எரிச்சல், யூரின் வந்து அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூரின் போகிறது, யூரின் போகிறப்ப அந்த இடத்துல வந்து ஒரு துர்நாற்றத்தோடு வந்து ஒரு ஸ்மெல் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி அந்த இடங்களில் வந்து அரிப்பு உண்டாகிறது, இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷனோட சேர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த கல் வந்து உருவாகி இருந்தது அப்படின்னா குளிர் காய்ச்சல் வருது, வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு, இல்லை வாந்தி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் கூட சேர்ந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சிறுநீரக பகுதியில் கற்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு அந்த யூரின் போகிறப்ப பிளட்டு கூட வரலாம், ஏன்னா அந்த கற்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா அது கீழே இறங்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திசுக்களை வந்து அதை அழிக்கும் பொழுது அங்கேருந்து ரத்தம் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிட்னியில் கற்கள் இருக்கிறதுனால வரக்கூடிய சிம்டம்ஸ். என்னெல்லாம் வந்து நம்ம உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம் அப்படின்னா, உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சிறுநீரை பெருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி கால்சியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் எடுத்துக்கணும். ஏன்னா இது பெரும்பாலும் கால்சியம் ஆக்சலேட் வகையான கற்கள் இருக்கிறதுனால ஆக்சலைட் அப்படிங்கிறதா நம்ம தவிர்க்கணும். கால்சியம் தவிர்க்க வேண்டியதில்லை, அந்த ஆக்சலைட் உடம்புல உண்டாகும்போது அது கால்சியமோட சேர்த்து தான் வந்து வெளியேற்றப்படும். ஸோ நல்ல ஆர்கானிக் கால்சியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் வாழையோட அந்த அடித்தண்டை வந்து வெட்டிட்டு அதை வந்து நீங்கள் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள் அதுலேருந்து ஊறக்கூடிய அந்த வாழைக்கட்டை நீர் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். மூக்கிரட்டையோட சாறு எடுத்துக்கலாம், இல்லை மூக்கிரட்டை சேர்ந்த கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிறுகன் பீளை, பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதை வந்து நீங்கள்
பாஷான பேதி கற்பேதின்னு சொல்லுவாங்க. அதாவது கற்களை வந்து பேதி மாதிரி வெளியேற்றக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ இதை வந்து நீங்கள் கஷாயம் பண்ணி வந்து சாப்பிடலாம். அதே மாதிரி யானை நெரிஞ்சல், ஸோ யானை நெரிஞ்சலோட அந்த இலைகளை வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் நல்லா அலசினீங்கன்னா, ஸோ அது வந்து நல்ல நீராகார மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் குடித்தோம் அப்படின்னா கிட்னியில் கற்கள் வராமல் தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா தண்ணீர் குடிக்கிறது, ஒரு சில பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணுறது, முக்கியமாக ஆக்சலேட் அதிகமாக இருக்கக்கூடிய பீட்ரூட், முள்ளங்கி இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிட்னியில் அடிக்கடி கற்கள் வரதை நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு வெயில் காலத்தோட தொடக்கத்தில் நிறைய பேருக்கு கிட்னியில் வந்து ஸ்டோன் வருது. எதனால் வருது, தண்ணி எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி யாருக்கெல்லாம் இது அதிகமாக வரும், என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.